சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் சார், மாஸ்டர் படத்தோட நிலைப்பாடு எப்படி சார்? தியேட்டரில் ரிலீஸ் ஆகுமா, ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமா சார்? ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சார். பட் இப்போது நடக்கிற விஷயங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது. பெரிய பெரிய படங்களே வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் வந்து மாஸ்டர் வந்து எவ்வளோ நாள் சார் இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க முடியும், அண்ட் இதை ஓடிடியில் வரக்கான வாய்ப்புகளும் இருக்கா? அது வந்து ஒரு நல்ல ஸ்டாண்ட். அப்படி விஜய் சார் சொல்லியிருந்தாருன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட், அது அவருடைய ரசிகர்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் அது. ஸோ அதை நம்ம வரவேற்கணும். ஆனா நம்ம வந்து எவ்வளவு காலகட்டம் ஒரு தயாரிப்பாளரும் அந்த படத்தை வாங்கணும் வெயிட் பண்ணுவாங்கிறது பாக்கணும். நம்ம இப்ப வந்து ஒரு படம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மேல வெயிட் பண்ணிட்டே இருந்தா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. சோ அதனால மாஸ்டர் படத்துக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பரபரப்புக்கு இப்ப தீபாவளிக்கு வந்ததுன்னா அவ்வளவு பெரிய வெற்றி அடையும். கொரோனா மட்டும் இல்லைன்னா அவ்வளவு பெரிய வசூல் கிடைக்கும். சோ அது இப்போ போஸ்ட்போன் ஆகி நம்மளுக்கு வந்து பொங்கல் வருது வச்சுக்கலேன். பொங்கல்லையும் திரையரங்கு உரிமையாளர்கள் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கும் வரல. அவங்க வந்து திருப்பி வந்து நம்மள டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வந்து எங்க திரையரங்கில் இருக்கிற ப்ரொஜெக்டுக்கும் காசு கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் வந்துடும். அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர் வேற முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கலாம். ஸோ என்னுடைய எதிர்பார்ப்புனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகாம திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் தயாரிப்பாளர் மத்தியில் ஒரு தீர்வு வந்துடும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வந்துடும். அது மூலமா கண்டிப்பாக மாஸ்டர் படம் வந்து திரையரங்கில் தான் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நாங்கள் ஒரு கேம் ஷோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த கேம் ஷோவில் நாங்கள் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா வெரி பிக் ஆஃபர்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு வந்து டிக்கெட் தான், மாஸ்டர் படத்தினுடைய முதல் நாள் டிக்கெட்டு தான் நாங்கள் தரோம். ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரியணும் எந்த அளவு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த கேம் ஷோ நடத்துகிற இந்த படத்தினுடைய மாஸ்டர் படத்தினுடைய இணை தயாரிப்பாளரும் நாங்களும் எல்லாம் எதிர்பார்ப்பு என்னன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு ஏற்பட்டு படம் வந்து திரையரங்கில் வரும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே ஷோவுக்கு நம்ம வந்து இந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லோருக்குமே டிக்கெட் கொடுக்கணும். அதாவது வெற்றி பெற 10 பேருக்கும் அந்த மாஸ்டர் படத்துக்கான டிக்கெட்டை கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ ஒரு நல்ல சூழ்நிலை வெகு விரைவில் வந்துடும், அது மூலமா வந்து படம் தெரியறவங்களை தான் வரும்ன்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கு. சார் இப்போ நம்ம கொஞ்சம் பொலிட்டிக்கல் சைடில் போயிடுவோம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜாமாவான்கள் தான், ஒன்று வந்து கமல் சார், இன்னொன்று வந்து ரஜினி சார். இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து சினிஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக கிளாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்து வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேருமே வெவ்வேறு கட்சியாக உள்ள வரதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஸோ வந்து இந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் தான் அந்த ஹை போஸ்ட்டை வந்து பிடிக்க முடியும். இவங்க ரெண்டு பேர்ல யார் சார் பிடிக்க போறாங்க, அண்ட் இந்த போட்டி எந்த விதமா இருக்கும் நீங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் களத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கமல் சார் மட்டும்தான் அவருடைய மக்கள் நீதி மையம் மூலமா வந்திருக்காரு. அவர் வந்து இந்த ரெண்டு படங்களை முடிச்சுட்டு கண்டிப்பா அரசியல்ல தீவிரமா ஈடுபடுவார் நம்பிக்கை இருக்கிறது இருக்கு. ஆனா ரஜினி சார் இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணல, அதனால நம்ம வந்து ரஜினி சார் வந்து கண்டிப்பா அரசியலுக்கு வருவார்ன்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்க முடியாது. இப்போ இந்த கொரோனா காலகட்ட பிறகு பாத்தீங்கன்னா நிறைய சிச்சுவேஷன் மாறி இருக்கு. அவரால் வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு எழுச்சியை உருவாக்க முடியுமா? ரஜினி சார் வந்து என்ன சொன்னாரு, நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னா ஒரு எழுச்சி உருவாக்கணும், அந்த எழுச்சி உருவாகும் போது நான் வந்து அரசியல் கட்சி தலைமை தாங்குவேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் எழுச்சி வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூழலை சரியா அமையணும். இப்ப சூழலை பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து கல்யாணத்துக்கு கூட 50 பேர் மேல கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி போயிட்டு வந்து நீங்க ஒரு 5000 பேர் 10000 பேர் வர, அதாவது அவர் எங்க போனாலும் 10000 பேர் இருப்பாங்க, ஓகே, லட்சக்கணக்கான மக்கள் கூடிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம்? கொரோனாக்கு தீர்வு இல்லாத அந்த சூழ்நிலையில எப்படி அவர் இதை பண்ண முடியும்? அப்படி ஒரு புது பார்ட்டி ஆரம்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வரலன்னு வச்சுங்களேன், சும்மா கொஞ்சம் கொஞ்சமான கூட்டம் வந்ததுன்னா மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க பெரிய லெவலில் கூட்டம் வரலன்னு சொல்லிட்டு. ஆனா கவர்மெண்ட் கண்டிப்பா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் இருப்பாங்க, ஏன்னா கொரோனாக்கு தீர்வு இல்ல, நீங்க வந்து நிறைய கூட்டம் கூட கூட சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து போயிட்டே இருந்ததுன்னா நம்ம சோசியல் மீடியா மூலமாகவோ இல்லை வந்து ஜஸ்ட் வந்து வீடியோக்கள் மூலமாகவோ நீங்க வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டாக்கிட முடியாது. ஒரு தலைவர் அப்படின்னா ஒரு ஒரு ஊருக்கும் போய் பர்சனலா நம்ம போய் மீட் பண்ணாதான் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து ஒரு எழுச்சியா ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி ஒரு தலைவர் வந்துட்டாரு, நம்ம வந்து இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ வந்து நீங்க வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்ல என்டிஆர் அவர்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அவங்க ஒரு வருட காலம் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னி பண்ணாங்க, ஊர்ல கிராமம் கிராமமா போயிட்டு கேம்பெயினிங் பண்ணி ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கி தான் ஒரு சேஞ்ச் அவரை கொண்டு வந்தாங்க. அது வரையும் ஆண்டு கொண்டு வந்த பார்ட்டியிலிருந்து மாற்றம் வந்ததுக்கு காரணமே அந்த எழுச்சியை உருவாக்குனதுதான். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை உருவாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கான்னு என்ன கேட்டீங்கன்னா, இப்போ என் கண்ணு முன்னாடி தெரிய வரையும் இல்லை. என்ன காரணம்னா பாருங்களேன், இப்போ ஒரு வேக்சின் என்ன சொல்றாங்க, டிசம்பர்ல ஒருவேளை ரஷ்யாவுடைய வேக்சினை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஜனவரி பிப்ரவரியில வரும் அப்படின்றாங்க. மறந்துடாதீங்க மே மாசம் எலெக்ஷன், ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தணும் அப்படின்னா எப்போ வேக்சின் வந்து எப்போ மக்கள்லாம் தைரியமா வெளியில நடமாட ஆரம்பிச்சு எப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் இந்தியாவும் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடலாம் அப்படின்னு எப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க யாருக்குமே தெரியாது. இப்போ பீகார் எலெக்ஷன் பாருங்க, பீகார் எலெக்ஷன் ஃபுல்லாவே
சோசியல் மீடியா மூலமா தான் போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியா ஜூம் மூலமா தான் போயிட்டு இருக்கு. யாருமே பஸ்ல போய் கேம்பெயின் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் பீகார் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இப்போ தமிழ்நாடு எலெக்ஷனும் என்ன பொறுத்தவரையும் அப்படிதான் நடக்கும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோட. அப்படி வரும்போது இப்போ என்னென்ன பார்ட்டி இருக்கோ அவங்க தான் வந்து எலெக்ஷன் நிற்க முடியும் ஈஸியா. அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய கேடர் இருக்காங்க ஆல்ரெடி. நீங்க திமுக எடுத்தாலும் சரி, அண்ணா திமுக எடுத்தாலும் சரி, இல்ல வந்து காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களுடைய கேடர் அந்தந்த ஊர்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன எழுச்சியை கொண்டு வர முடியும். ஆனா அப்படி கேடர் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லாத ஒரு பார்ட்டி புதுசா உருவாக்கி அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலஞ்சா இருக்கும். அதனால ரஜினி சார் வருவாரான்னு கேட்டீங்கன்னா, கொரோனாவுக்கு தீர்வு எப்போ வருதோ அப்போ வர முடியும் சொல்லலாம். கொரோனாவுக்கு வந்து தீர்வு வந்துடுச்சு, மக்கள் எல்லாம் ஈஸியா நடமாட முடியுது அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்துருவாரு. அதனால கமல் சாருக்கும் ரஜினி சார் மத்தியில ஒரு போட்டி இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு எல்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிற சூழல அதுக்கு எடுத்து கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அவங்கள்ட்ட பேர் மத்தியில போட்டி இல்லை. அவங்க எதிர நிறைய பெரிய பார்ட்டி எல்லாம் இருக்கு, டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, மீதி காங்கிரஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால வந்து இவங்க ரெண்டு பேர் மத்தியில போட்டி எல்லாம் நம்ம பேசுவானா, ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் இணைந்து கூட போட்டியிடலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2021 நிறைய சர்ப்ரைசஸ் நம்மளுக்கு கொடுக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பாலிடிக்ஸ் சைடு வந்ததுனால இப்போ தமிழ்நாடு மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு யார் சார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க? அதாவது வந்து இப்போ ஒரு படம் வந்து விலை போகிறத பொறுத்து தான் அந்த ஆக்டரோட மவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு நிலவரம் வந்துருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு டாப் 3 இடங்கள், இந்த இடத்துல வந்து யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இருக்கா சார் ஆக்டர்ஸ் அடிப்படையில்? இது வந்து நிறைய பேர் ஓப்பனாக சொல்லியாச்சு, அதனால இதை வந்து டிபேட் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அண்ட் கமல் சாரை நீங்கள் இதில் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வரக்கூடாது. அவங்க ரெண்டு பேருமே லெஜெண்டரி ஆக்டர்ஸ். அவங்க ரெண்டு பேருக்கான தனித்துவமான ஒரு மார்க்கெட் இருக்கு, ஓகேங்களா? அவங்கள இந்த ரேஸ்லேயே கொண்டு வரக்கூடாது என்ன பொறுத்த தெரியும். இன்ஃபேக்ட் யாராவது டாப் டென்ல ரஜினி சாரியோ இல்லை கமல் சாரியோ போட்டால் எனக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப நான் வருத்தப்படுவேன். ஏன்னா அவங்க அந்த கேட்டகரியில் வரக்கூடாத நடிகர்கள். அவங்க ஏற்கனவே சாதிச்சுட்டாங்க. அவங்க இப்போ போய் நீங்கள் வந்து நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 2 எல்லாம் சொல்லக்கூடாது என்ன பொறுத்த தெரியும். இப்ப இருக்கிற இளம் நடிகர்களை நம்ம பார்க்கணும். அதாவது இளம் நடிகர்கள் யாரெல்லாம் டாப்ல இருக்காங்க அப்படிதான் பார்க்கணுமே தவிர, நம்ம ரஜினி சாரையும் கமல் சாரையும் கொண்டு வரக்கூடாதுன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அவங்கள வந்து லெஜெண்டா நம்ம ட்ரீட் பண்ணணும். அவங்களோட ஒரு ஒரு படம் வரும்போதும் மக்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க, 40 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சாதனைகள் வேறு, அதை நம்ம தனியாக வச்சிருவோம். அதனால ரஜினி சாரை இந்த லிஸ்ட்ல நான் சேர்க்க விரும்பல, கமல் சாரையும் சேர்க்க விரும்பல. அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு வச்சுங்க. டாப் 2ல வந்து அவங்க ரெண்டு பேரும் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்க வந்து கமர்ஷியலா இன்னைக்கு வணிக ரீதியில ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அது டெஃபினட்டா ரைட் ஃப்ரம் தயாரிப்பாளர் கேஆர் சார்ல இருந்து எல்லாருமே பப்ளிக்கா சொல்லியிருக்கிற விஷயம் தான், அது தளபதி விஜய் சார் தான். தளபதி விஜய் தான் நம்பர் ஒன்ல இருக்காரு. ஏன்னா அவருடைய படங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கு. அவர் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எல்லா இளைஞர்களும் கொண்டாடுற ஒரு ஹீரோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது தளபதி விஜயா இருக்காரு. அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த பர்சனாலிட்டி, அந்த கரிஷ்மா, அந்த டிசிப்ளின், அவர் ஒரு ஒரு படம் மூலமா எப்படி வந்து கமர்ஷியலாக மக்களை போய் ரீச் ஆகிறாரு, இதில் பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் பொசிஷன் இருக்காரு. இப்போ நம்பர் 2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம தல அஜித் அவர்கள் தான். அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஸ்வாசம் படம் வந்து அவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அவர் வந்து டஃப் காம்படிஷன் கொடுக்குறாரு தளபதி விஜய்க்கு. அவ்வளோ தளவு மிகப்பெரிய கலெக்ஷன்லாம் தமிழ்நாட்டில் கொடுக்குறாருன்னா அது தல அஜித் அவர்கள் தான் சொல்ல முடியும். அடுத்துதான் பிஸ்னஸ் வைஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா, ஓவராலாக அதாவது தெலுங்கு, ஹிந்தி சினிமா எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது சூர்யா அவர்கள் தான். சூர்யா சார் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி அவருடைய ஓடிடி ரைட்ஸ் மட்டுமே எல்லாருமே ரிப்போர்ட்டில் வந்த மாதிரி தான் 45-50 கோடி போயிருக்கு அமேசான் ப்ரைமில். ஓடிடி ப்ரீமியருக்கு மட்டுமே அவ்வளோ பெரிய வேல்யூ. அதுக்கு பிறகு சேட்டலைட் இருக்குது, தெலுங்கு இருக்குது, அது ஹிந்தி டப்பிங்லாம் இருக்குது. ஸோ ஓவராலாக அவ்வளோ பெரிய ரெவன்யூ வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து சூர்யா சாருக்கு இருக்குது. ஸோ இது வந்து இவங்க டாப் 3 வந்து யாருமே அசைக்க முடியாது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அடுத்ததான் நிறைய காம்படிஷன் இருக்குது. அந்த காம்படிஷனில் ஒரு ஒரு படங்களை பொறுத்து, படங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து மாறும். தனுஷ் அவர்கள் இருக்காங்க, சிம்பு அவர்கள் இருக்காங்க, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, ஜெயம் ரவி, இப்படி வரிசையாக முக்கியமான ஆக்டர்ஸ் எல்லாமே அடுத்த கேட்டகரியில் இருக்கா, அடுத்த லெவலில் இருக்காங்க. இதில் இவங்களுடைய படங்களுடைய வெற்றி பொறுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மிகப்பெரிய வெற்றிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய சமீபத்த படங்கள்லாம் 50 கோடி வசூல் பண்ணிட்டுருக்கு. ஸோ அதனால் கார்த்தி அவர்கள் வந்து மிகப்பெரிய பொசிஷனில் இருக்காரு. அவருக்கு நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. இப்போ விஷாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படம் வரும்போது மிகப்பெரிய வெற்றி அடையுது. இப்படி வரிசையாக இத்தனை நடிகர்கள் இருக்காங்க. அதாவது இவங்க மூணு பேரை தவிர, தளபதி விஜய், அது பிறகு தல அஜித் அண்ட் சூர்யா அவர்களை தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆக்டர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் இருக்குது. அவங்கள வந்து நம்ம நம்பர்ஸ் பண்ண முடியாது. ஸோ நான் எப்பவுமே சொல்வேன் டாப் 3னா இவங்க மூணு பேர் தான். இவங்க மூணு பேர் பிறகு மீதியெல்லாம் இருக்காங்க நம்ம சொல்லலாம். சார், இப்போது சூர்யா சாரோட போல்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க.
ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா தான் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பிரச்சனைனா சார், இப்போ ஒரு சைடு வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, சூரிய இதுக்கு முன்னாடியும் சூர்யா சார் வந்து நிறைய வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் நல்ல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது இந்த சூழ்நிலையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறப்போ வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும், அதனால் வந்து சூர்யா சார் வந்து டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து நிலவு சார். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரை வந்து சூர்யா அவர்கள் வந்து போல்டாக பல விஷயங்களுக்கு எதிராக கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நீட்டாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிக போல்டாக அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய லெவலில் வரவேற்பு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ஆப்போசிஷன் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி ஒரு போல்டாக கருத்து சொல்றாருன்னா அதுக்கு ரெடியாக இருக்க தானே அர்த்தம். ஸோ அது வந்து திரைப்படத்தில் பிரதிபலிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக இருக்கே இருக்காது. ஏன்னா அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், மிக பாப்புலராக இருக்கிற நடிகர், தமிழ் சினிமாவுடைய டாப் த்ரீல ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்காரு. ஸோ அதனால வந்து அவருடைய கருத்துக்களுக்கும் அவருடைய படங்களுக்கும் கனெக்ஷனுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் வந்து தேவையில்லாம என்ன சொல்றது, ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணுமேன்றதுக்காக அவருடைய பாடல்லேருந்து ஒரு வரி எடுத்துட்டு அது எப்போ வெளிவந்த ஒரு பாடல், அந்த பாடலில் வந்து இந்த வரிகள்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இஷ்யூ பண்றதெல்லாம் என்ன பொறுத்தவரையும் உடன்பாடே கிடையாது எனக்கு. இது வந்து ஏதோ வந்து என்ன சொல்றது, கட்டம் கட்டுற மாதிரி அர்த்தம். அதாவது கட்டை கட்டி ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணி ஏதாவது விஷயம் கிடைக்காதா, அவர் வந்து நம்ம டார்கெட் பண்ணி பேச முடியாதா, இல்லை கேஸ் போட முடியாதா, அவர் வந்து அரேஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சில பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த முயற்சி எதுவுமே சூர்யா சார் கிட்ட பலிக்காதுதான் சொல்வேன். ஏன்னா சூர்யா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை, கான்பிடென்டான ஒரு மனிதர். அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பல சேவைகளை செஞ்சுட்டு ஹலோ ஹலோ சார். சார் லைன் கட், பவர் கட் ஆயிடுச்சு. கேக்குதா? ஓகே, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சூர்யா அவர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்படி ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்றது எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்காரு. அதாவது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு இருந்தாலும் சரி, இல்ல ஜல்லிக்கட்டுன்னு எந்த விஷயம் எடுத்தாலும் மக்களை பாதிக்கிற விஷயத்துக்கு எதிராக தைரியமா அவருடைய குரலை பதிவு பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு. ஆனா அவரு வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதாவது அரெஸ்ட் பண்ண முடியும் நினைச்சீங்கன்னா அது பண்ண முடியாது. இப்ப பாருங்க, ஒரு நீதிபதி வந்து அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு எதிராக வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு லெட்டர் அனுப்புறாரு. உடனே 6 ஜட்ஜ் வந்து அவருக்கு ஆதரவா, சூர்யா அவர்களுக்கு ஆதரவா ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அவ்வளவு விஷயங்கள் வந்து சூர்யா அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சீரியஸா எடுத்துக்குவானா, அவர் ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காருன்னா அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அது வந்து மொத்தமா ஒரு ஜட்ஜுக்கு எதிராக வந்து சொன்ன விஷயமா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு 6 பேர் உடனே சப்போர்ட் பண்றாங்கன்னா அந்த அளவு மிகப்பெரிய ஆதரவு வந்து சூர்யா அவர்கள் பெற்றிருக்காரு. அதனால இந்த விஷயம் எல்லாம் வந்து அவருடைய திரைப்படங்களை பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிக்கவே பாதிக்காது. இது வந்து என்னன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்துக்கு எதிர்கருத்தும் வரும். இதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கிறது தான் அந்த கருத்தையே சொல்றாரு சூர்யா அவர்கள். சூர்யா அவர்களுக்கு தெரியும்ல யாராவது வந்து ஏதாவது விஷயத்தை வந்து எதிராக பேசுவாங்கன்னு தெரியும், தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு. ஏன்னா எல்லா கருத்துக்கும் ஒரு எதிர்கருத்து இருக்கதான் செய்யும். அதே டைம் நீங்க என்ன பார்க்கணும்னா அந்த கருத்துக்கு எத்தனை ஆதரவு கருத்து இருக்குன்னு பார்க்கணும். அவ்வளவு ஆதரவு கருத்து இருக்கு. சூர்யா அவர்கள் சொன்ன ஒரு ஒரு கருத்துக்கும் வந்து அவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கு. ஸோ அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த எதிர்ப்பு என்பது ஒரு மினிஸ்கூல் தான். அந்த மினிஸ்கூலை பார்த்து நம்ம ஓவராலா நம்ம டிசைட் பண்ணவன் தான் நான் சொல்வேன். ஸோ அதனால சூர்யா அவர்கள் பாதிக்கப்படுவார்களா கேட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த விதத்துல பாதிக்கப்பட மாட்டாரு. அவருக்கு தொடர்ந்து அந்த அவர் எதிர் அவர் பயணிச்சிட்டு இருக்கிற விஷயத்துல நிறைய வெற்றிகள் தான் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இன்டர்வியூ எங்களுக்காண்டி வந்து நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு. அண்டு நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்காக காமாக மோஸ்ட்லி யாரும் பொலைட்டாக இந்த மாதிரி பேச மாட்டாங்க, ஓப்பனாக இவங்க தான் இவங்க தான் சொல்லிட்டு டாப் 1 & 2 ரேங்கிங்கில் வந்து சொல்கிறப்போ வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க சொன்னால் பிரச்சனை வருமானு. பட் நீங்கள் இந்த போல்டாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் இந்த இன்டர்வியூ எங்களுக்கு எங்களுக்காண்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார்.